Dear students, 12th standard, subject Biozoology, unit 2, chapter 6, topic Industrial Melanism. Evolution by anthropogenic sources, manitha inathal uruvagum parinamam. Natural selection, best example, namakku enna koduthirukanga appadina industrial melanism. Tholichalai melaninaakam abindra topic koduthirukanga. Natural selection vandu oru அந்துப்பூச்சி அப்படின்னு சொல்லக்கூடிய பெப்பாடு மாத்து பிஸ்டன் பெட்ரோல் ஏரியாவில் செஞ்சுருக்காங்கம்மா. இண்டஸ்ட்ரியல் மெலனிசம் இஸ் அ கிளாசிக்கல் கேஸ் ஆஃப் நேச்சுரல் செலெக்ஷன் எக்ஸிபிட்டட் பை பெப்பாடு மாத்து பிஸ்டன் பெட்ரோல் ஏரியா. திஸ் ஆர் அவைலபிள் இன் டூ கலர். பிஸ்டன் பெட்ரோல் ஏரியான்ற அந்துப்பூச்சி வந்து ரெண்டு கலரில் இருந்திருக்கு. ஒன்று ஒயிட் கலர், அனதர் ஒன் இஸ் பிளாக் கலர். பிஃபோர் இண்டஸ்ட்ரியலைசேஷன், தொழில்மயமாதலுக்கு முன்னாடி பெப்பாடு மாத்து வந்து ஒயிட் அண்ட் பிளாக் வந்து ரெண்டுமே நிறைய இருந்திருக்கு. எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கிலாந்தில். ப்ரீ இண்டஸ்ட்ரியலைசேஷன் எப்படி இருந்தது அப்படின்னு சொன்னால் பில்டிங்ஸ் எல்லாமே ஒயிட் கலராக தான் இருந்தது. எந்த வித ஸ்மாக்லாம் இல்லாமல் இருந்ததுனால ஃப்ரீ இண்டஸ்ட்ரியலைசேஷன் தொழிற்சாலை ஆக்க முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா பில்டிங்ஸ் எல்லாமே ஒயிட் கலர் பேக்ரவுண்டில் நீட்டாக இருந்திருக்கு. அந்த டயத்தில் நம்ம ஒயிட் கலர்டு பெப்பர் மாத்து இருக்கு இல்லையா, டிஸ்டன்ட் பெட்ரோல் ஏரியா, ஒயிட் கலர் டிஸ்டன்ட் பெட்ரோல் ஏரியா வந்து அந்த பேக்ரவுண்டில் ஒயிட் பேக்ரவுண்டில் அந்த ஒயிட் வாலில் சுவரில் வந்து அழகாக வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. ப்ரெடேட்டார்லேருந்து ஈஸியாக எஸ்கேப் ஆகிருக்காங்க. ஏன்னா பேக்ரவுண்டும் ஒயிட்டு, ஒயிட் கலர் பெப்பர் மாத்தோட கலரும் ஒயிட் பெப்பர் மாத்து. ஸோ ஒயிட் பெப்பர் மாத்து ஈஸியாக எஸ்கேப் ஆகிட்டாங்க. யார்கிட்ட இருந்து? எனிமிகிட்ட இருந்து, ப்ரெடேட்டார்லேருந்து, அதை அடித்து சாப்பிடக்கூடிய ப்ரெடேட்டார்லேருந்து எஸ்கேப் ஆகி வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் போஸ்ட் இண்டஸ்ட்ரியலைசேஷன் தொழிற்சாலை ஆக நிறைய வந்து தொழிற்சாலைகள்லாம் உருவாயிடுச்சு. அப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ட்ரீ ட்ரங்க்லாம் வந்து ரொம்பவே டார்க் ஆகிடுச்சு டியூ டு ஸ்மோக் அண்ட் ஷூட். நிறைய கறி புகையினால என்ன ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம மரத்தோட பட்டைகள்லாம் வந்து ரொம்ப கருமை நிறமாக மாறிடுச்சு. இந்த பிளாக் மாத் வந்து இப்போ பிளாக் கலருக்கு யார் ஹேமோஃப்ளேஜ் ஆவாங்க, யார் ஒரு சேம் கலராக இருக்கும் பிளாக் மாத். பிளாக் மாத் வந்து அந்த டார்க் பேக்ரவுண்டில் டார்க் பார்க்கில் வந்து அந்த பட்டையில் வந்து ஒளிஞ்சிட்டு வாழ ஆரம்பித்தாங்க. அண்ட் ஒயிட் மாத் வேர் ஈஸிலி ஐடென்டிஃபை பை த ப்ரெடேட்டர். இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் டார்க் மாத் வந்து ஈஸியாக எஸ்கேப் ஆகிட்டாங்க. ஒயிட் மாத் வந்து நல்ல விசிபிளாக தெரிய ஆரம்பித்தாங்க. ஏன்னா வால் ஆஃப் த பில்டிங்ஸ் அண்ட் பேக் ஆஃப் த ட்ரீ எல்லாமே என்ன கலராக மாறிடுச்சு, ஃபுல்லாக பிளாக் கலராக மாறிடுச்சு டியூ டு ஸ்மோக் அப்படின்னு சொல்கிறோம். ஃப்ரம் இண்டஸ்ட்ரீஸ், இண்டஸ்ட்ரியிலேருந்து வந்து ஸ்மோக்னால ஃபுல்லாக பிளாக் கலராக மாறிடுச்சு. பிளாக் கலர் மாத்தால் வந்து ஈஸியாக எஸ்கேப் ஆக முடியுது ப்ரெடேட்டாக இருந்து. பட் ஒயிட் கலர் மாத் அப்படின்றது வந்து விசிபிளாக இருக்குது, கழிச்சுன்னு தெரியுது. ஸோ ஈஸியாக வந்து ப்ரெடேட்டர்ஸ் வந்து ஐடென்டிஃபை பண்ணிடுறாங்க. ஹென்ஸ் த டார்க் கலர் மாத் பாப்புலேஷன் வாஸ் செலக்டட் அண்ட் தேர் நம்பர் இன்க்ரீஸ்டு வென் கம்பேர்டு டு த ஒயிட் மாத். இப்போ ப்ரெடேட்டர் வந்து அடிச்சு அடிச்சு யாரை சாப்பிட்றாங்க, ஒயிட் மாத்தை சாப்பிட்றாங்க. இப்போ யாரோட பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகும், தப்பிச்சு வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய பிளாக் கலர் மாத்தோட பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. நேச்சர் ஆஃபர்ட் பாசிட்டிவ் செலெக்ஷன் ப்ரெஷர் டு தி பிளாக் கலர்டு மாத். இப்போ இயற்கை வந்து யாருக்கு தான் ஆஃபரை கொடுத்துச்சு, பிளாக் கலர் மாத்துக்கு தான் ஆஃபரை கொடுத்துருக்கு. உனக்கு பாசிட்டிவ் சுச்சுவேஷனை கொடுத்துருச்சு யாருக்கு, பிளாக் கலர் மாத்துக்கு. த எபவ் ப்ரூஃப் ஷோஸ் தட் இன் எ பாப்புலேஷன் ஆர்கானிசம் தட் கேன் அடாப்ட் வில் சர்வை அண்ட் ப்ரொடியூஸ் மோர் ப்ரோஜனிஸ் ரிசல்ட்டிங் இன் இன்க்ரீஸ் இன் த பாப்புலேஷன் த்ரோ நேச்சுரல் செலெக்ஷன். இந்த இண்டஸ்ட்ரியல் மெலனிசத்துலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம், யார் வந்து அந்த பர்டிகுலர் காம்படிஷன்லேருந்து இந்த பிரச்சனையிலேருந்து தப்பிச்சு வாழ்ந்தாங்களோ அவங்க தான். இப்போ யார் இங்கே தப்பிச்சு வாழ்ந்தது, இண்டஸ்ட்ரியல் மெலனிசம் அப்படின்றது வந்து உருவாக்குனது ஆந்த்ரோபோஜெனிக் மனிதன் தான். ஆனாலும் அதுலேயும் தப்பிச்சு வாழ்ந்தது யார், பிளாக் மாத் வாழ்ந்துருச்சு. ஏன்னா பிளாக் கலர் பேக்ரவுண்ட் இருக்கிறதுனால ஈஸியாக பிளாக் மாத் வந்து எஸ்கேப் ஆகிட்டாங்க. பட் ஒயிட் மாத்தால் அந்த இடத்துல எஸ்கேப் ஆக முடியலை ப்ரீடேட்டாகிறது. ஸோ அந்த இனத்தோட எண்ணிக்கை கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிருச்சு. யார் இல்லை நேச்சுரல் செலெக்ஷன் மூலமாக இயற்கை மூலமாக தன்னை காப்பாற்றிட்டு வாழ்ந்தாங்களோ அவங்க என்ன ஆயிடுச்சு, மோரின் நம்பர் வந்து அவங்களோட ப்ரோஜெனிஸ் அவங்களோட ஆஃப்ஸ்ப்ரிங்ஸ் வந்து உருவாக அதிகப்படியாக அடுத்தடுத்த ஜெனரேஷனில் உருவானாங்க, பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதாமல் வந்து ஆந்த்ரோபோஜெனிக் சோர்ஸால் இண்டஸ்ட்ரியல் மெக்கானிசம் எப்படி நடந்தது. நெக்ஸ்ட் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆர்டிஃபிஷியல் செலெக்ஷன். ஆர்டிஃபிஷியல் அப்படின்றது வந்து மனிதனால் செயற்கை தேர்வு. ஆர்டிஃபிஷியல் செலெக்ஷன் இஸ் எ பை ப்ராடக்ட் ஆஃப் ஹியூமன் எக்ஸ்பிளாய்டேஷன் ஆஃப் ஃபாரஸ்ட், ஓஷன், ஃபிஷரிஸ்,
ஆர் த யூஸ் ஆஃப் பெஸ்டிசைட் கெர்பிசைட்ஸ் ஆர் ட்ரக். இப்போ நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னால் காடுகளை, அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கடல்கள், மீன் வளங்கள், எல்லாத்தையுமே அதிகமாக பயன்படுத்திட்டு இருக்கோம் இல்லையா. ஃபாரஸ்ட் சோர்ஸஸை போயிட்டு என்ன பண்ணுறோம், மரங்களை எல்லாம் வெட்டி சாய்ச்சிட்டு இருக்கோம். நம்மளோட பர்பஸ்க்காக நம்ம வந்து நிறைய ஃபர்னிச்சர் எடுத்து ரெடி பண்ணணும், நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வாட் இஸ் தட், நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன் பர்பஸ்க்காக மரங்கள்லாம் வேணும்னு சொல்லிட்டு நிறைய ஃபாரஸ்ட் எல்லாம் வச்சுட்டு இருக்கோம். அது மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ஃபுட்டுக்காக அண்ட் அதர் சோர்ஸஸ்க்காக கடல் வளங்களை நம்ம எடுத்துட்டுருக்கோம் இல்லையா. ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறைய பெஸ்டிசைட்ஸ் யூஸ் பண்ணுறோம், பூச்சிக்கொல்லி மருந்துகள் யூஸ் பண்ணுறோம், ஹெர்பிசைட்ஸ் யூஸ் பண்ணுறோம், ஹெர்ப்ஸை கொள்ளக்கூடிய டு கில் த ஹெர்ப்ஸ், தீங்குயிர் கொல்லிகள் யூஸ் பண்ணுறோம், நிறைய ட்ரக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறோம். இதனால் நிறைய சோர்ஸஸ் ரிசோர்ஸஸ் வந்து அழிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. ஃபார் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் இயர்ஸ் ஹியூமன்ஸ் ஹவ் செலக்டட் வேரியஸ் டைப் ஆஃப் டாக், அதாவது மனிதன் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நூற்றுக்கணக்கான ஆண்டுகளாக வெவ்வேறு வகையான நாய்களை தேர்ந்தெடுக்கிறான், டாகை வந்து தேர்ந்தெடுக்கிறான். ஆல் ஆஃப் விச் ஆர் வேரியன்ஸ் ஆஃப் சிங்கிள் ஸ்பீசிஸ் ஆஃப் டாக். இந்த எல்லா டாகுமே வந்து நிறைய பொமேரியன் டாக், ராஜபாளையம் டாக், அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட டாக் உங்களுக்கெல்லாம் தெரியும், வோடஃபோன் டாக், நீங்கள் ஏகப்பட்டது சொல்கிறீங்க இல்லையா, நிறைய ஸ்பீசிஸ் சொல்கிறீங்க. ஆனால் எல்லாமே எங்கேருந்து வந்தது, யாரோட வேரியன்ட் அப்படின்னா சிங்கிள் ஸ்பீசிஸ் ஆஃப் டாக், யாரோ ஒருத்தர்கிட்டருந்து உருவான வேரியேஷன் தான், அடுத்தடுத்து பரிணமித்த வேரியேஷன், எல்லாமே டாக் அப்படின்ற ஒரே ஃபேமிலியில் தான் வருது. பட் வந்து என்ன ஆகுது அப்படின்னா அதில் உள்ள வேரியேஷன்ஸ் மூலமாக நம்ம வந்து இது வந்து ஃபைட்டுக்கு யூஸ் ஆகும், இது வந்து அழகுக்கு யூஸ் ஆகும், இது பெட் அனிமலாக வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே வந்து அதை கிளாஸிஃபை பண்ணி வச்சுருக்கோம். இது பார்த்திங்க அப்படின்னா க்ரைம் பிரான்ச்சில் யூஸ் பண்ணலாம் இந்த டாக் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நம்மளாக பழக்கிக்கிட்டு இருக்கோம். பட் எல்லாமே ஒரு காமன் ஆன்சஸ்டர்ன்ற டாக்லேருந்து வந்தது தானே. ஸோ இது வந்து ஆர்டிஃபிஷியல் செலெக்ஷன் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா. இஃப் ஹியூமன் பீயிங் கேன் ப்ரொடியூஸ் நியூ வெரைட்டிஸ் இன் ஷார்ட் பீரியட், த நேச்சர் வித் இட்ஸ் வாஸ்ட் ரிசோர்சஸ் அண்ட் லாங் டூரேஷன் கேன் ஈஸிலி ப்ரொடியூஸ் நியூ ஸ்பீசிஸ் பை செலெக்ஷன். என்ன சொல்கிறாங்க, மனிதன் புதிய இனங்களை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஷார்ட் பீரியடில், குறுகிய காலத்தில் மனுஷன் உருவாக்குறான். அதே மாதிரி இயற்கை அப்படின்ற போது நிறைய ரிசோர்ஸ் வேணும், பட் டைம் அப்படின்றது வந்து அதுக்கு நிறைய டூரேஷன் வேணும். லாங் டூரேஷன் எடுத்துட்டு நிறைய ரிசோர்ஸஸை வச்சுட்டு நேச்சர் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செய்யும், நியூ ஸ்பீசிஸை ப்ரொடியூஸ் பண்ணும். பட் மனுஷன் என்ன பண்ணுறான், ஷார்ட் பீரியட்லேயே நியூ வெரைட்டிஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறான் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஆர்டிஃபிஷியல் செலெக்ஷனுங்கிற டாபிக் தான். ஸோ இண்டஸ்ட்ரியல் மெலனிசம் அடிக்கடி வந்து 5 மார்க் அண்ட் 3 மார்க்கில் கேட்டுகிட்டே இருக்காங்கன்னா இண்டஸ்ட்ரியல் மெலனிசத்துக்கு நம்ம நேச்சுரல் செலெக்ஷன் இந்த டயக்ராமை பாருங்கள், டார்க் என்வரான்மெண்ட், நெக்ஸ்ட் ஜெனரேஷன், இதெல்லாம் பாருங்கள். நேச்சுரல் செலெக்ஷனுக்கு எக்ஸாம்பிளாக டயக்ராம் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு வந்து புக்கில், அடுத்த டாப்பிக்கில் தான் அந்த டயக்ராம் காமிச்சிருப்பாங்க. பட் இண்டஸ்ட்ரியல் மெலனிசத்துக்கு நீங்கள் இந்த டயக்ராமை எடுத்துக்கலாம். டார்க் ராக் என்விரான்மெண்ட், இப்போ பாறை எப்படி இருக்கான், ஃபுல்லாக டார்க்காக இருக்குது. இப்போ 2 types ஆஃப் பிஸ்டன் பெட்டுலேரியா நமக்கு இருக்கிறதா எடுத்துக்கோங்க. சீயர், லைட் கிரே பீட்டில்ஸ். இங்கே வந்து நான் வந்து மாத்த எடுத்துக்கல, வண்டை தான் எடுத்திருக்கோம். நான் இது அடுத்ததுக்குள்ள எக்ஸாம்பிள் நம்ம உங்களுக்கு இது புரியுங்கிறதுக்காக போட்டிருக்கேன். லைட் கிரே பீட்டில்ஸ் இருக்குது, ஆர் ஸ்பாட்டட் அண்ட் ஈட்டன் பை பேர்ட்ஸ் மோர் ஆஃபன் தென் டார்க் ஒன். டார்க் ஒன்னை விட லைட் கிரே பீட்டில்ஸை என்ன பண்ணியிருக்கான், அந்த இது வந்து சாப்பிட்ருச்சு, பேர்ட்ஸ் வந்து சாப்பிட்ருச்சு சரிங்களா. நெக்ஸ்ட் ஜெனரேஷன் யாரோட பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, இந்த லைட் கிரே வந்து யார் சாப்பிட்டா, பேர்ட்ஸ் சாப்பிட்ருச்சு. பட் இங்கே என்ன இருக்குது, டார்க் பீட்டில்ஸ் வந்து நிறைய எக்ஸிபிட் ஆகிருக்கு, நிறைய அடுத்தடுத்த ஜெனரேஷனில் உருவாயிட்ருக்கு. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அடுத்த டாபிக்குள்ளே எக்ஸாம்பிள். நான் வந்து பிஸ்டன் பெட்டுலேரியா நம்ம இண்டஸ்ட்ரியல் மெலனிசம் இருக்கு இல்லையா, அந்த இதை வந்து இதோட லிங்க் பண்ணி உங்களுக்கு சொல்கிறேன், எக்ஸாம்பிளுக்காக காமிச்சிருக்கேன் அவ்வளோதான் சரிங்களா. இப்போ வந்து அங்கே நம்ம என்ன பார்த்தோம், ஒயிட் கலர் எல்லாமே அணைஞ்சு போயிடும், பிளாக் கலர் மட்டும் அடுத்தடுத்த பாப்புலேஷனில் இருக்குன்னு சொன்னாலே அதே தான் இங்கேயும் காமிச்சிருக்காங்க. இங்கே பீட்டில்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம அங்கே இப்போ இண்டஸ்ட்ரியல் மெலனிசத்தில் பார்த்தது என்ன, இது மாதிரியே தான் அதுவும் சரிங்களா. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைய வகுப்பில் நம்ம பார்த்தது இண்டஸ்ட்ரியல் மெலனிசம் செப்பரேட் 5 மார்க், நல்லா படிங்க. நெக்ஸ்ட் டாபிக் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நெக்ஸ்ட் டாபிக் அடாப்டிவ் ரேடியேஷன்ஸ் பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ டு ஆல்.